சரோஜா தேவி. மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இவர்களின் முத்திரை பதித்த படங்களில் சித்திரை நிலவாய் சிரித்தவர் சரோஜா தேவி. உதடுகளுக்கு கவர்ச்சி உண்டு என்பதை தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் நிரூபித்தவர். சகிலா, இது ஒரு மன்மத லேகியம். இந்த படம் பார்ப்பது இவர் பாக்கியம். அடுத்து ஹன்சிகா. ஹன்சிகா, இனி நீங்க திரையில வர ஆரம்பிச்சிட்டீங்க, இவர்களோடலாம் நீங்கள் வந்து திரையை பங்கிட வேண்டிய காரணம் ஏற்படும். இவருக்கு அப்பாவா நடிக்கலாம், அண்ணனா நடிக்கலாம். இறக்குமதி செய்யப்பட்ட நடிகைகளில் ஏற்றுமதி செய்ய வேண்டிய தகுதி உள்ளவர் கீர்த்தி சுரேஷ். சாவித்திரியை மீண்டும் துயிலெழுப்பியவர். நயன்தாரா. தமிழ்நாடே எதிர்பார்க்குது சார். நயன்தாரா, நடிகைகளினுடைய மார்க்கெட் மூன்றாண்டு காலத்தில் முடிந்துவிடும் என்ற அந்த மோசமான சரித்திரத்தை உடைத்து நொறுக்கிய சரித்திரம். உங்களுக்கு பிடித்த ஃபேவரட்டான, உங்களுடைய விருப்பமான சினிமா கதாநாயகியார்? எனக்கு பிடித்த கதாநாயகி K.R.Vijaya. ஏன் K.R.Vijaya? K.R.Vijaya நிலவு மாதிரி, என்றைக்கும் ஒரே மாதிரி அழகு. நான் அவர்களை போன வாரம் விமான நிலையத்தில் சந்தித்தேன். அப்பொழுதும் அந்த தோற்ற பொலிவில் ஒரு களைப்பும் இழைப்பும் என் கண்ணுக்கு தெரியவில்லை. அது மாதிரி சிவாஜி கணேசனோடு நடித்தாலும், மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு நடித்தாலும், இருவருக்கும் இசைந்து வருகிற ஒரு அற்புதமான நடிகை. இப்ப இருக்கக்கூடிய கதாநாயகிகள்ல உங்கள் மனதை? நயன்தாரா. நயன்தாரா? ஏன், அன்று K.R.Vijaya, இன்று நயன்தாரா. நீங்கள் திரையில் கதாநாயகனா ஆயிட்டீங்கன்னா, ஒரு ஹீரோ ஆயிட்டீங்கன்னா, எந்த நடிகையோடு திரையை பங்கிடுவீர்கள்? கீர்த்தி சுரேஷ். ஏன் அப்ப நயன்தாரா கூட நடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? இல்ல, நயன்தாரா கூட அவங்க என்னை விட உயரமா இருக்காங்க. கோடி பொருத்தத்தில் சிக்கல் இருக்கான்.